அர்ஜுனனுக்கு இருந்த கவலை சித்தப்பா பெரியப்பா என்கிற பங்காளிகளை கொல்ல போகிறோமே என்பதல்ல. அவனுக்கு இருந்த கவலை இவர்கள் எல்லாம் கொண்டு விட்டால் இவர்களின் பெண்கள் அனைவரும் விதவைகளாகிவிடுவார்கள் என்று பெண்களின் மீது பரிதாபம் கொண்டான் என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கு அடுத்துதான் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி பெண்கள் எல்லாம் விதவைகளாகிவிட்டால் இந்த பங்காளிகளின் மனைவிமார்கள் எல்லாம் லட்சக்கணக்கானவர்கள் விதவைகளாகிவிட்டால் இவர்கள் வேறு வர்ணங்களை சார்ந்த குலத்தை சார்ந்த ஆண்களுக்கு மனைவிகளாகி விடுவார்கள். அடுத்தவர்களுக்கு இவர்கள் மனைவிகளாகி விடுவார்கள். இதனால் வர்ணக்கலப்பு ஏற்பட்டுவிடும். அதுதான் அர்ஜுனின் கவலை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சோதனும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணன் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியூர் சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமாவோடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமா அவர்களுக்கு வன்னியர்களை பற்றியும் வன்னியர்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறைகளை பற்றியும் பொது மேடைகளில் விமர்சனம் பண்ணலை அப்படின்னா அவருக்கு தூக்கமே வராது போலகுது. 3 மாதங்களுக்கு முன்பு தான் வன்னியர்களை பார்த்து வன்னியர்களுடைய சாதி புத்தியே இப்படித்தான் அப்படின்னு பேசிட்டு இல்லை இல்லை நான் வக்கீல் பாலு அவர்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குறிப்பிட்டு பேசினேன், ஒட்டுமொத்த வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பேசலை அப்படின்னு ஒரு உடான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விட்டிருந்தாரு திருமா அவர்கள். இப்போ சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்க்க போகிறேன், சனாதன கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமான முறையில் சித்தரிப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு கேவலமான முறையில் ஒரு மேடை பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறாரு திருமா அவர்கள். திருமா அவர்களுக்கு இங்க சிவன் மீதோ பெருமாளின் மீதோ இல்லை கிருஷ்ணரின் மீதோ பஞ்சபாண்டவர்கள் மீதோ வழிபாட்டு விஷயத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர் மாட்டின அவருடைய வேலையை பார்த்துட்டு போறதுதான் அவருக்கும் நல்லது, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்க போறேன், சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டோட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒழிக்க போறேன் அப்படின்ற பேச்சில் வன்னியர்களுடைய குலதெய்வங்களையே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒவ்வொரு மேடை பேச்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு இனிமேலாவது நான் கூசணும். 3 மாதங்களுக்கு முன்பு மேல்பாதி திரௌபதி அம்மன் வழிபாட்டு விஷயத்துல நாங்களும் உள்ள வரணும், நாங்கன்னா சாமி கும்பிட தானே வரோம், அந்த வழிபாட்டு உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு திரிஞ்ச இதே திருமா அவர்கள் தான் நேற்று முன்தினம் அர்ஜுனனுடைய விஷயத்தை கேவலமான முறையில் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் திருமா அவர்களால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க முடியும். அவர் தான் ஆல்ரெடி சரக்கு மிடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசின ஆள் தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமா அவர்கள். இதெல்லாம் யாராலும் மறக்க முடியுமா? மறக்க முடியாதுல்ல. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குருஷேத்திர போர்ல இப்படி தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு புது விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார். என்ன விளக்கம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனருக்கு சொன்னாராம் என்னன்னு, எதிர் நிற்கிறவன் யாரா இருந்தாலும் போட்டு தள்ளிடு அப்படின்னு இவர் சொன்னாராம். அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா தயங்கினாராம், ஐயோ எதிரில் இருக்கிறது என் பெருப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்கள போட்டு தள்ளிட்டா என்ன ஆவர்த்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டாராம். ஆமா உண்மையா வருத்தப்பட்டாரு. சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சாரு இப்படியாப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகம் நடந்துருமோ அப்படின்னு அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட்டது உண்மைதான். அதற்கு கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கொடுத்தாரு. தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா அதர்மத்தை விளைவிக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அது குடும்ப உறவுகளா இருந்தாலும் சரி, அந்த அதர்மத்தை எதிர்த்து கேட்க வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. முக்கியமா சத்திரியனாகிய நீ உன்னுடைய தர்மத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு விளக்கம் கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போர்ல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சாரு. இதுதான் உண்மை. நம்ம திருமா அவர்களா உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோழமை சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிற ஆளு தானே. அவர் சார்ந்த விஷயத்துல யாரு எது பண்ணாலும் சரி வாயை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க முடியாம தோழமை சூட்டோட வந்து பார்த்தீங்கன்னா திரியிற திருமா அவர்களுக்கு தர்மத்தை பத்தியும் அதர்மத்தை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போது அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் தாண்டி பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கேவலமான முறையில எவ்வளவு உச்சாத்தனமான முறையில ஒரு தலைவர் பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான முறையில பேசி வச்சிருக்கிறாரு திருமா அவர்கள்.
அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டானா, அதாவது போருக்காக கவலைப்படலையா, செத்தவங்களுக்காக கவலைப்படலையா. பெண்கள் இருந்தாங்களா விதவை ஆயிட்டாங்க அப்படின்னா மற்ற வர்ணத்துல வந்து கலப்பு நடந்துருமோ அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கவலைப்பட்டானா. இவர் பார்த்தாரு அப்போ விதவையா இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க தவறான ஒரு உறவை வச்சிப்பாங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமான முறையில பெண்களை வந்து மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அந்த மேடை பேச்ச ரசிச்சு வந்து கையை தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க, எப்படிப்பா வந்து அப்போ கணவன் இழந்த பெண்கள் எல்லாம் தவறான வந்து ஒரு உறவை வச்சுக்கிறாங்களா அப்படின்னு எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து அங்க இருந்தவங்களுக்கு தோணல. ஏன் அங்க இருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் வந்து திருமா அவர்களை நோக்கி வந்து கேள்விய கேட்க தோணல. புத்தி இருந்தா தான் வந்து கேட்க தோணும், புத்தி இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா கையை தட்டதான் வந்து தோணும். எவ்வளவு வந்து சனாதனத்தை ஒழிக்க போறான் அப்படின்ற பேர்ல பெண்களை எவ்வளவு நயவஞ்சகமா கேவலமான முறையில ஒரு மனுஷன் பேச முடியும் அப்படின்னா இந்த மனுஷன் தான் வந்து அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதற்கு நான் ஒரு கேள்வியை கேட்கலான்னு இருக்கிறேன். 3 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் வக்கீல் பாலு அவர்களை பார்த்து உங்களுடைய சாதி புத்தியே இதுதான், வன்னியருடைய ஜாதி புத்தியே இப்படித்தான் அப்படின்னு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்துல பேசினார்ல, அதே வார்த்தைய நான் திருப்பி கேட்கிறேன். அர்ஜுனனை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றியும் இவ்வளவு கேவலமான முறையில ஒரு யோசனையை யோசிச்சு மேடையில பேசிருக்கீங்களே, அப்பா இது உங்களுடைய சாதி புத்தியா சொல்லுங்க. திருமா அவர்களே இது உங்களுடைய சாதி புத்தியா, நீங்க தான் சொல்லிருக்கீங்கல்ல நான் சாதி புத்தி அப்படின்னு சொன்னது வக்கீல் பாலு அவர்களை மட்டும்தான் வந்து விமர்சனம் பண்ணதா, நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் வந்து இந்த சொல் சாராதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதே வார்த்தைய திரும்ப நான் கேட்கிறேன். உங்களுடைய சாதி புத்தி அப்படின்னு வந்து சொல்றேன்ல, இந்த வார்த்தை உங்களை நோக்கியே வந்து கேட்கிறேன். எவ்வளவு கீழ்த்தரமான முறையில அர்ஜுனனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றீங்க. அப்போ கணவன் இழந்தவங்க எல்லாரும் தப்பான உறவுகளை வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்படையான ஒரு புரட்சி சிந்தனைய வச்சுக்கிட்டு அதுக்கு அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் இழுத்து வச்சு சனாதனத்தை அறுக்க போறேன், சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க போறேன்ற பேர்ல வன்னியர் குலதெய்வங்களா பார்த்து பார்த்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருமா அவர்களை பேச முடியுது சொல்லுங்க. இதே விஷயத்த மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மீது விமர்சனம் வச்சிருவாரா, அதெல்லாம் தாண்டி கூட்டணியில் இருக்கிற திமுகவை நோக்கி இவர் கேள்வியை முன் வச்சிருவாரா. இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதிலுமே கிடையாது. இவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு திருமா அவர்கள், சனாதனத்தை வந்து நீ சனாதனத்தை வேறு எடுத்துட்டு போ அதை பத்தின கவலைலாம் வன்னியர்களுக்கு துளியும் கிடையாது. ஆனா சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இருக்க போறன்ற போர்வையில வன்னியர்களுடைய வழிபாடுகளையும் வன்னியருடைய குலதெய்வங்களையும் நீ இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு தெரிஞ்ச அப்படின்னா பேசினா பேசிட்டு போ அப்படின்னு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது, எங்களுடைய குடும்ப வழிபாட்டை சார்ந்தது, அந்த வழிபாட்டையும் அந்த நம்பிக்கையும் விமர்சனம் பண்றதுக்கு திருமா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோசனை வருது. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துடைய வழிபாட்டில் இருக்கிறது பஞ்சபாண்டவர் வழிபாடு, வன்னியர்களுடைய வழிபாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம். பஞ்சபாண்டவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, கிருஷ்ணரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. சனாதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கிறேன் அப்படின்ற போர்வையில மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை சீண்டிக்கொண்டே இருப்பது நல்லதே கிடையாது, புரியுதுங்களா. ஒரு அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை தான் பொறுக்க முடியும், புரியுதா. எங்களுடைய குலதெய்வம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சொரண்டே இருக்கிறீங்க, அது நல்லது கிடையாது. திருமாவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம், புரியுதுங்களா. உட்காந்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் பேசலான்ற போர்வையில் எதை வேணாலும் பேசிடக்கூடாது. பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான முறையில் சிந்தனை செய்கிறீங்க பார்த்தீங்களா, என்ன புத்தியோ உங்களுக்கு எல்லாம். நீங்கள் தான் சரக்கு மிடுக்குன்னு பேசின ஆளாச்சு, உங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அடுத்த தலைமுறையாக இருக்கிற வன்னியர் பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா. அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல நீங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கள தெரிஞ்சுக்குங்க, குடும்பங்கள் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களோட வழிபாட்டு முறைகளையும் உங்களுடைய குலதெய்வங்களையும் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான முறையில் சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான முறையில்
திராவிட கட்சிகள் இருக்கிறவங்களோ திராவிட சிந்தனைகள் இருக்கிறவங்களோ இதெல்லாம் ஒருபடி மேல போய் நாங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் போறா. வன்னியர்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சுரண்டிட்டு இருக்கிறான், மற்ற யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நோண்டது கிடையாது. இதை வன்னியர்கள் தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும். நீங்க புரிந்து கொள்ளல அப்படின்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அழிக்கப்படும் அப்படின்னு உறுதியா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தெளிவா இருந்துக்குங்க, தெளிவோட இருந்துக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் வன்னியர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். திருமா அவர்களே, இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய குலதெய்வங்களை இழுக்கித்து வச்சு பேசுறத நிறுத்திக்கங்க. அது நல்லது உங்களுக்கும் எங்களுக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி பேசுறது அனாவசியம். அந்த அனாவசியத்தை மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா திணிக்காதீர்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அரசியல் சார்ந்து மட்டும் பயணிப்பது உங்களுடைய நலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அதை தாண்டி வன்னியருடைய வழிபாட்டு விஷயங்களையும் வன்னியருடைய குலதெய்வ விஷயங்களையும் தலையிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய். சொந்தமான பள்ளி பையன்.